ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபேமிலி டிரைவ் போகலாம்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சவுத் இந்தியாவில் ஷார்ட் டிரைவ் போகிற இடம் எல்லாமே ஒரு ரெண்டு முறையாச்சும் போயாச்சு. ஆனால் ராமேஸ்வரம் மட்டும் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல. ஸோ இதுதான் ஒரு சரியான சான்ஸ்னு ராமேஸ்வரம் கிளம்புறோம். நம்ம போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்குயிசிட்டான ரூட். எங்கள் ஊர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் சூப்பரான சீனரி. ஒன்ஸ் நம்ம நாகர்கோயில் சிட்டி டிராஃபிக் கிளியர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபோர் லைன் ஹைவேஸ் தான். இந்த காலி ரோடு பார்த்த உடனே மேக்ஸிமம் ஸ்பீடில் போகணும்னு நினைப்போம். ஆனால் இந்த வழியில் வர லேண்ட்ஸ்கேப்ஸ் அண்ட் சீனரிஸ் எல்லாம் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி ஸ்லோ டவுன் பண்ண வைக்கும். பார்த்துக்குங்க, அவ்வளோ சூப்பரான ரூட் இது. கேரளா பார்டர் பாரசாலையில் இருந்து எங்களுக்கு மொத்தம் 7 மணி நேரம் ஆச்சு ராமேஸ்வரம் என்டர் ஆகிறதுக்கு. ராமேஸ்வரம்னாலே பாம்பன் பிரிட்ஜ், அதில் ட்ரெயின் ட்ராவல் ஒரு ஹைலைட். ஆனால் இந்த தடவை ராமேஸ்வரத்தில் இந்த காமனாக பண்ணுற ட்ரெயின் ரைட், கோவில் விசிட், இதுக்கெல்லாம் மேலே வேறு என்ன பண்ணலாம்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ ட்ரெயினை தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். வாங்க. ஹோட்டலில் ஒரு நைட் தங்கி நெக்ஸ்ட் மார்னிங் விடிய காலையில் தனுஷ்கோடிக்கு கிளம்பிட்டோம். இதுதான் இந்தியாவோட சவுத் ஈஸ்டர்ன் டிப்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஆனால் நீங்கள் க்ளோஸாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒரு அஸ்டானிஷிங் ஃபினமனம் தெரியும் பாருங்கள். ரொம்ப காம் வேவ்ஸ் இருக்கிற பே ஆஃப் பங்கால் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னா ஆக்ரோஷமான இந்தியன் ஓஷன். இந்த ரெண்டு கடலுக்கும் நடுவில் டிரைவ் பண்ணுறதே ஒரு செமையான ஃபீலிங்கு. இந்த கரையோட எண்ணில் நல்ல க்ளீனான பீச் இருக்கு. ஏர்லி மார்னிங் இங்கே ரீச் ஆனோம்னா பீச்சில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு வார்னிங், ஏர்லி மார்னிங் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க, இல்லைன்னா வெயில் வாட்டி எடுத்துரும். சரி சரி, கோவில்கள், பாம்பன் பாலம், பீச் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏதோ அதுக்கும் மேலே அப்படின்னு சொன்னியே, அப்படி என்ன தான் அப்படின்னு நினைக்கிறீங்கள? நிறைய இருக்குது எக்ஸாம்பிள்ஸ். இந்த பீச் பகி ரைட், அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஆக்டிவிட்டிங்க ஸ்நார்க்கிளிங். நான் சொன்ன மாதிரி இது இன்னொரு டிஃப்ரெண்ட் ராமேஸ்வரம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் மேலே நம்ம மனசை டச் பண்ண ஒரு விஷயங்க நம்மளோட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட மெமோரியல். நீங்கள் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணவே கூடாது, கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த மானுமெண்ட்க்கு உள்ளே போனாலே யூ ஜஸ்ட் ஃபீல் த ரிலிஜியன்ஸ் ப்ரெசன்ஸ் தேர். ஓவரால் இந்த ட்ரிப் ஒரு ஃபுல் பேக்கேஜ் மாதிரிங்க. ஒரு பீஸ்ஃபுல் டிரைவ், ஆச்சரிய நூற்றும் ஜியோகிராஃபி, பக்திமயமான என்வாயன்மெண்ட், ப்ளஸ் அட்வென்ச்சர் ஆப்ஷன்ஸ் கூடவே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.